அமீரகத்தில் கடந்த 2 நாட்களாக பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி சாலைகள் அடைத்து செல்லப்பட்டது. மேலும் சில நாட்களுக்கு மழை நீடிக்கும் என தேசிய வானிலை ஆய்வு மையமானது தற்போது எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளது. வாகன ஓட்டிகள் மிகவும் எச்சரிக்கையாக வாகனங்களை ஓட்ட வேண்டும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள். மேலும் கனமழையால் வாகன விபத்துகள் ஏற்பட அபாயம் உள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். இதனால் வாகன ஓட்டிகள் ஆபத்தான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்கவும் பாதுகாப்பாக வாகனங்களை ஓட்ட வேண்டும் என போக்குவரத்து துறை கூறியுள்ளது. அதேவேளையில் பாதகமான சூழ்நிலையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் விபத்துக்களை ஏற்படுத்துதல் போன்ற போக்குவரத்து விதிமீறல்களுக்கு கடுமையான அபராதங்கள் விதிக்கப்படும் என அமீரக அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள். அமீரகத்தின் உள்துறை அமைச்சகமானது வானிலை தொடர்பான 10 போக்குவரத்து விதிமீறல்களுக்கு கடுமையான அபராதங்களையும் விதித்துள்ளது. அதில் 2000 திராம்ஸ் வரை அபராதம் மற்றும் 23 கருப்பு புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் 2 மாதங்களுக்கு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என அதிகாரிகள் வாகன ஓட்டிகளை எச்சரித்துள்ளார்கள். வாகனம் ஓட்டும்போது மழை அல்லது மூடுபனியின் புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை எடுத்தால் 800 திராம்ஸ் அபராதம் மற்றும் 4 கருப்பு புள்ளிகள் வழங்கப்படும். ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டினால் 2000 திராம்ஸ் அபராதம் மற்றும் 23 கருப்பு புள்ளிகள். 60 நாட்களுக்கு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். அபாய விளக்குகளை ஏற்றி வாகனம் ஓட்டினால் 500 திராம்ஸ் அபராதம் மற்றும் 4 கருப்பு புள்ளிகள் வழங்கப்படும். 500 திராம்ஸ் அபராதம் மற்றும் 4 கருப்பு புள்ளிகள் வழங்கப்படும். விளக்குகள் இல்லாமல் மூடுபனியில் வாகனம் ஓட்டினால் 500 திராம்ஸ் அபராதம் மற்றும் 4 கருப்பு புள்ளிகள் வழங்கப்படும். உத்தியோகபூர்வ விதிமுறைகளை மீறி மூடுபனியில் வாகனம் ஓட்டினால் 500 திராம்ஸ் அபராதம் மற்றும் 4 கருப்பு புள்ளிகள் வழங்கப்படும். காவல்துறை கொடுத்த அறிவுரைகளை மீறி நடந்தால் 400 திராம்ஸ் அபராதம் மற்றும் 4 கருப்பு புள்ளிகள் வழங்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.